ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பியி வந்து நியூவாக வெப்சைட்டை அப்டேட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற இடத்துல நம்ம ஆதாரை வந்து அப்டேட் பண்ணணுன்ற ஒரு இன்ஃபோ வந்து நியூஸ் பேப்பர்லேயும் சொல்லியிருந்தாங்க எல்லோரும் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஓகே இப்போ வந்து நம்ம எப்படி அந்த ஆதாரை அப்டேட் பண்ணுன்ற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஒன்றுமே இல்லைங்க இதுக்கு வந்து லேப்டாப்பில் எதுவுமே தேவையில்லை ஜஸ்ட் நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் மொபைல் இருந்தாலே மோர் தேன் இனஃப் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கூகுளில் போய்ட்டு டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க ஓகேங்களா கொடுத்த உடனே நம்மளுடைய வெப்சைட் வரும் இல்லையா பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவி அந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஜஸ்ட் நீங்கள் கீழே லாஸ்டில் வாங்க இங்கே கேண்டிடேட்ஸ் கார்னர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல நியூ யூஸர் ரிஜிஸ்டர்டு யூஸர்லாம் இருக்கும் நம்ம இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருந்தனால நம்பர் டேரெக்டாக வந்து ரிஜிஸ்டர்டு யூசர் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கொடுக்க போகிறோம் ஓகேங்களா அப்படி கொடுத்த உடனே ஆர் யூ ஷுர் யூ வாண்ட் டு கண்டினியூ வித் எக்ஸ்டர்னல் வெப்சைட்டானு கேட்கும் ஆமாம் ஓகே வந்து நம்ம கொடுக்கணும் ஓகேங்களா ஆ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடும் இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா ரெஜிஸ்டர்டு யூஸர் இருக்கு இல்லைங்களா அந்த ஆப்ஷன் தான் கொடுக்கணும் ஆல்ரெடி உங்களுக்கு லாகின் ஐடி பாஸ்வேர்ட் தெரியும்னு நான் நம்புகிறேன் தெரிஞ்சதை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரியலன்னா கீழே ஃபர்கெட் லாகின் ஃபர் ஃபர்கேட் பாஸ்வேர்ட் ஆப்ஷன் இருக்கும் நம்ம அதை வச்சு கூட திருப்பி நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரிட்ரைவ் பண்ணிக்கலாம் நியூவாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து நான் ரெஜிஸ்டர்டு யூசர் ஆப்ஷன் வந்து கொடுக்குறேன் கொடுத்த உடனே உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கேட்குங்க நான் இப்போ என்னுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துட்றேன் லாகின் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்த பின்னாடி நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து தாங்க ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆதார் ஆக்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் படி நம்ம எல்லாருமே வந்து கண்டிப்பாக வெரிஃபை பண்ணணும் நம்மளோட ஐடென்டிட்டி அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த டீட்டெயிலை வந்து கொடுக்க சொல்கிறாங்க இந்த டீட்டெயிலை வந்து ஸ்டோர் பண்ணவோ ஷேர் பண்ணவோ பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா வேறு எந்த பர்பஸ்க்கும் யூஸ் பண்ண மாட்டாங்கன்றதை கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஆர் யூ இன் பொசிஷன் ஆஃப் ஆதார் கார்டுன்னு கேட்டிருக்காங்க எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே ஆதார் கார்டு வச்சுருப்போம் அதுக்கு வந்து நம்ம செலக்ட் ஆப்ஷன் கொடுக்கும்போது எஸ் வந்து கொடுத்துருங்க கொடுத்த உடனே இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் உங்களுடைய நேம் ஆஃப் த ஆதார் கார்டு கேட்பாங்க தட் இஸ் ஆதார் கார்டில் இருக்க உங்களுடைய ஃபுல் நேம் கேட்பாங்க அப்புறம் நம்ம டிஎன்பிஎஸ்சி ஓடிஆரில் என்ன கொடுத்துருப்போமோ நம்மளுடைய நேம் வரும் ஓகேங்களா அதுக்கடுத்து கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் காட்டும் அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்ப்யூட்டராக இல்லை பாட்டா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக ஜஸ்ட்டு ஒரு கால்குலேஷன் கொடுப்பாங்க அதை நீங்கள் கரெக்டாக போட்டுருங்க ஓகேங்களா நான் இப்போ போட்டுவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா நான் ஆதார் டீட்டெயில்ஸை வந்து நான் அப்டேட் பண்ணிட்டேன் நீங்களும் வந்து மேலே ஆதார் நம்பரை கரெக்டாக ரெண்டு டைம் கேட்கும் ரெண்டு இடத்துலையும் கரெக்டாக கொடுத்துருங்க கொடுத்த உடனே நம்மளுடைய கன்ஃபர்மேஷன் கேட்கும் அத்தென்டிகேஷனுக்காக ஜஸ்ட் அந்த பாக்ஸை டிக் கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுடைய ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ பண்ணும் ஓடிஆரில் இருக்க நேம் நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் காட்டும் இது எல்லாமே ஓகேன்றப்போ கன்ஃபார்ம் ஆப்ஷன் வந்து கொடுங்க ஓகேங்களா கொடுத்த உடனே நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வந்து நம்ம நம்பருக்கு வந்து சென்ட் ஆகிருக்கும் அந்த ஓடிபி எடுத்து வச்சுக்கோங்க இங்கே கீழே கேட்குற பாக்ஸ் எல்லாமே செக்இன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அந்த ஓடிபி வந்ததை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து போடணும் ஓகேங்க ஓடிபி போட்ட உடனே கீழே அக்ரி அண்ட் கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கொடுங்க கொடுத்த உடனே இட் வில் கெட் லோடட் அவ்வளோதாங்க சக்ஸஸ்ஃபுல்லி ஆதார் வந்து வெரிஃபை ஆகிடுச்சு அப்படிங்கிற விஷயம் வந்திருக்கு தான் தட் இஸ் வெரி சிம்பிள் இந்த விஷயத்தை மட்டும் பண்ணிவிடுங்க தென் அடுத்து வந்து நம்ம எப்பயும் போல லாகவுட் கொடுத்துருங்க எப்பயுமே லாகவுட் கொடுக்காமல் வெளியே வராதீங்க லாகவுட் கொடுத்துட்டு வெளியே வந்துருங்க ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வால்